பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கர்த்தருடைய அளவற்ற கிருபை, கர்த்தருடைய அளவற்ற சமாதானம், அளவற்ற சந்தோஷம் உங்களை நிரப்புவதாக என் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள் உங்களுக்கு, சரியா? கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. ஜீசஸ் மிட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லா குடும்பங்கள், உங்கள் எல்லாருக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ப்ரைஸ் காட். சரி, வசனத்துக்கு போவோம். 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் சமாதானம், கர்த்தருடைய ஆவியானவர் வந்தால் அங்கு சந்தோஷம், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தால் அங்கு சுகம். இப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு அல்லவா? அதில் ஒன்று, ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்குதான் ஒரு பெரிய விடுதலை. ஆமேன். விடுதலை. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சிந்தையில் ஒரு விடுதலை இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மனதில் அளவிட்டால் அவருடைய வாழ்க்கையே ஒரு விடுதலையாக இருக்கணும், விடுதலையாக இருக்கணும். இன்றைக்கு பாருங்கள், கோபம், எரிச்சல், சண்டை, சச்சரவு வந்துட்டுன்னா அப்படியே அமைதியாக ஒரு கட்டப்பட்ட நிலைமை போல் வந்துடுது இல்லை. இன்றைக்கு காலையில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் ஒரு பெரிய விடுதலை. ஆமே. விடுதலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விடுதலையை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம், இன்றைக்கு காலையில் ஒரு புதிய வல்லமை உங்களை நிரப்பி, உங்களை அளவில்லாமல் நிரப்பப் போகிறது. ஏனென்றால் அவர் விடுதலையின் ஆவியானவர். ஆமேன். விட முடியாத ஏதாயிலும் பிரச்சனைகள் இருந்தால் பயப்படாதீங்க. ஆமாம், ஏதாயிலும் போராட்டம் வந்துருமா, இன்றைக்கு இது நடந்துருமா, இது முடிஞ்சிருமா, இப்படி ஆயிட்டுனா என்ன செய்ய அப்படின்னு பயப்படாதீங்க. ஆமேன். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியவா தந்திருக்கிறாரு இல்லையே. நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் பயம் இல்லை, நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் திகில் இல்லை, நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தில் விடுதலை தான் இருக்குது. ஆமேன். அந்த விடுதலையின் அபிஷேகம் உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வரப்போகிறது, உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலை கண்ணீரோடு கூட இருக்கீங்களா? ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்காக நான் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணுறேன். சரியா? ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் அப்பா என்று கூப்பிடுகிறார்களே ஆண்டவர், இப்பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு விடுதலையின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. முன் கோபம், மன்னிக்க முடியாத சுபாவம், எதிர்த்து பேசுகிற குணம், கசப்பு, வைராக்கியம், குடி பழக்கம், ஏதாயில் ஒன்றில் ஆண்டவரே இந்த வீட்டில் யாராவது சிக்கி இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரன் விடுதலை ஆக்குவீரானால் உண்மையாக மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை உண்மை அப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சந்தோஷப்படுத்துகிறேன். இந்த ஜபத்துக்கு பதில் வந்து விட்டதப்பா. கோடி ஸ்தோத்திரங்கள். உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட். ஜெபிச்சிட்டீங்க, இனி கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் நடத்திடுவார். ஜெபம் பண்ணிட்டீங்க, இனி தைரியமா இருங்க. ஜெபம் பண்ணிட்டீங்க, இனி பயப்படாதீங்க, அவர் நடத்துவார். அது மட்டுமல்ல, மறந்துடாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன்ல, நீங்கள் செய்யுங்க. உங்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தருக்குள் வரும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.